மட்டன் கொத்தி இடியாப்பம், சிக்கன் கொத்தி இட்லி, நூல் பரோட்டா கூட நாட்டுக்கோழி கிரேவி. இப்படி செமையாக ஒரு டின்னர் சாப்பிட்டா நாங்கள் எங்கே வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் இருக்கிற தஞ்சை வீரசாமி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். உள்ளே போயிட்டு அவங்கள சிக்னேச்சர் டிஷஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் நாங்கள் என்ன ட்ரை பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நண்டு சூப் தாங்க ட்ரை பண்ணணும். ஒரு பாதி நண்டை போட்டு நல்லா சூப்பை வந்து நல்லா ஸ்பைஸியாக கொடுத்துருந்தாங்க, குளிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட மட்டன் கொத்து இடியாப்பம், சிக்கன் கொத்து இட்லி. ஃபஸ்ட் டைம் வந்து இடியாப்பத்தில் வந்து கொத்து இட்லியில் கொத்துலாம் வச்சு சாப்பிட்றேன். சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி நிறைய பீசஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட்டு அவங்களோட இடியாப்பம் வித் மஷ்ரூம் கிரேவி. இடியாப்பத்தோட மஷ்ரூம் கிரேவி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட மட்டன் கறி தோசை நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த கிரேவியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட மெயின் சிக்னேச்சர் ஃபுட் பார்த்தீங்கன்னா அவங்களோட நூல் பரோட்டா தாங்க. நூல் பரோட்டா கூட நாட்டுக்கோழி கிரேவி, தேங்காய் மட்டன் சுக்கா, பிரைன் கலக்கின்னு சொல்லி எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேற லெவலில் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களோட நேற்று வச்சு மீன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நாங்கள் என்ன வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் தோசை தான் வாங்கியிருந்தோம். அது கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆம்லேட்டும் வச்சுருந்தோம். இது மூணுமே வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. டெசர்ட்டுக்கு நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, தேன் மிட்டாய் குலோஜாம் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். குலோஜாம்னால இனிப்பாக இருக்கும், தேன் மிட்டாய் குலோஜாம் செம இனிப்பாக சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். சூப்பராக எங்களோட டின்னர் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். காரசாரமாக நீங்கள் டின்னர் சாப்பிட்னா இங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள், அப்படியே ஃபாலோ பண்ண தட்டிவிட்டு போங்க மக்களே.